பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி நிகரணக்குள் விழிப்புணர்வு இயக்கத்தை நியூஸ் செவன் தமிழ் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் கோல்டன் ஜூப்ளி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் பாலின சமத்துவ உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். திருநெல்வேலி சங்கர் நகரில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் கோல்டன் ஜூப்ளி பள்ளியில் நிகரணக்குள் 2023 பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உதவி தலைமை ஆசிரியை கங்காமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பாலின சமத்துவ உறுதிமொழியை ஏற்றனர். ஜூன் மாதம் தேர்வு போன்ற ஒரு சக உயிர் என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்துவேன். பெண்ணுக்கு எதிரான வன்முறை, அதை கடுமையாக எதிர்ப்பேன். பெண்ணுக்கு எதிரான உருவ கேலி, தரைக்குறைவான பேச்சுகளும் ஒவ்வொரு ஆணும் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ஒரு பெரிய சிறந்த பாதுகாப்பா இருக்குங்கிறதுல எள்ளளவும் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. ஸோ இன்னைக்கு எங்க பள்ளியில வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினதுக்கு எங்களுடைய பள்ளி முதல்வர் உஷாராமன் சார்பாகவும், தாளாளர் நிர்மல் ராமரத்னம் சார்பாகவும், ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைய இடத்துல இந்த மாதிரி சாதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு நிகராகவும், ஆண்களை வந்து என்னென்னா பெண்கள் நம்ம அளவுக்கு அவங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ற அளவுக்கு அவங்க வந்து வாழ்ந்து காட்டணும், அவங்க வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். நாங்கள் ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேலேருந்து நாங்கள் எல்லா கேர்ள்ஸோடையும் நல்ல சமமாக பழகலாம், அது சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதைத் தொடர்ந்து மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க அரசை வலியுறுத்தும் விழிப்புணர்வு இயக்கத்திலும் கையெழுத்திட்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர்.